உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பண பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். தமிழ் உறவுகளே, வணக்கம். செய்திகள். பிரான்சின் அதிபக தொடர்வந்து தேஜேவி 40 ஆண்டுகள் நிறைவு செய்த விழாவில் குடியரசுத் தலைவர் எம்மானுவேல் மேக்ரோன் கலந்து கொண்டு 40 மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்து சிறப்பித்துள்ளார். எஸ்என்சிஎஃப் வலைப்பின்னலில் முதலீடுகளை மீண்டும் தொடங்குவதை அறிவிக்க குடியரசுத் தலைவர் செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை கார்டிலியோனுக்கு வருகை புரிந்திருந்தார். எம்மானுவேல் மேக்ரோன் வெள்ளிக்கிழமை அன்று 2024 சேவைக்கு விடப்பட உள்ள தேஜேவியின் 8வது தலைமுறை மோட்டார் முன் காட்சியளித்தார். தேஜேவி அதிபக தொடர்ந்து முன்னாள் குடியரசுத் தலைவர்களான ஜோஷ் பொம்பிடோ அவர்களால் கட்டமைக்கப்பட்டு வலரி ஜெஸ்கா தெஸ்தாங் அவர்களால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு ஃப்ரான்சுவா மெத்ரோன் அவர்களால் பாரிஸ் லியோன் இடையே செப்டம்பர் 22, 1981 சேவைக்கு திறந்து வைக்கப்பட்டது. அதன் 40வது ஆண்டு நிறைவில் இந்நாள் குடியரசுத் தலைவர் எம்மானுவேல் மேக்ரோன் கலந்து சிறப்பித்துள்ளதுடன் தற்பொழுதுள்ள தேஜேவி தொடருந்துகளை விட நவீன வசதிகளும் மேலும் அதிக வேகம் கொண்ட தேஜேவி எம் புதிய தொடருந்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். தேஜேவி அதிவேக தொடருந்து பிரான்சையும் பிரான்சின் வாழ்க்கையையும் மாற்றியது என்று எஸ்என்சிஎஃப் தலைமை நிர்வாக அதிகாரி ஜான் பியர் ஃபரோந்தோ தெரிவித்துள்ளார். மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் தேஜேவி தொடருந்தில் இந்த 40 ஆண்டுகளில் 3 பில்லியன் மக்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் நவம்பர் 15 சுகாதார சான்றிதழ் விலக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கொரோனா சுகாதார கட்டுப்பாடுகள் குறைவடைந்து வருகின்றன. அன்றாட வாழ்வில் குறைவான சுகாதார கட்டுப்பாடுகள் ஒவ்வொருவரின் விருப்பமாகும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எம்மானுவேல் மேக்ரோன் நெகிழ்வுத்தன்மையுடன் பரிந்துரைத்துள்ளார். பிரான்சில் தொற்றுநோய் குறைந்து வரும் நிலையில் செப்டம்பர் 16 வியாழக்கிழமை காலை எம்மானுவேல் மேக்ரோன் இதனை கூறியிருக்கிறார். பிரான்சில் கோவிட்-19 திரிவு 30% குறைவடைந்துள்ளது. கொரோனா தொற்று 1,00,000 பேரில் 92 பேராக குறைந்துள்ளது. நாட்டில் 19 இடங்களில் 1,00,000 பேரில் 50 என்ற வரம்புக்கு கீழே கொரோனா தொற்று வீழ்ச்சியடைந்துள்ளது. பாரிஸின் தெருக்களில் வர்த்தகர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கட்டுப்பாட்டு தளர்வுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னும் சந்திக்க வேண்டிய நிபந்தனைகள் உள்ளன. அடுத்த வாரம் புதன்கிழமை ஒரு சுகாதார பாதுகாப்பு சபை கூடி சாத்தியமான முறைகளை தீர்மானிக்க முடியும். ஆகவே இப்போதைக்கு நவம்பர் 15 வரை சுகாதார சான்றிதழ் பாவனையில் இருக்கும். அதற்கு பின்னர் அது விலக்கப்படும். பிரான்சில் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் நிறுவனங்கள் மூடப்படுகின்றன. உயர்தர உணவு ஆடை விற்பனையாளர்களான மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் 2020 11 நிறுவனங்களை மூடுவதாக அறிவித்திருந்தனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறியதைத் தொடர்ந்து பொருட்களை வழங்குவதை கணிசமாக கட்டுப்படுத்தும் நிலை தோன்றியதாலேயே இந்த நிறுவனங்கள் மூடப்படும் நிலைக்கு சென்றுள்ளன.
மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் பிரான்சில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதில் நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கின்றது. இது தாங்களோ அன்றைய பங்குதாரர்களோ மேற்கொண்ட முடிவு அல்ல என்று பிரிட்டிஷ் நிறுவனத்தின் சர்வதேச பிரிவின் நிர்வாக இயக்குனர் பால் ஃப்ரிஸ்டன் அறிக்கையொன்றில் தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறியதை தொடர்ந்து விநியோகச் சங்கிலி சிக்கல்கள் உள்ளன. இப்போது வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் உயர்தரத்திற்கு புதிய மற்றும் குளிர்ந்த பொருட்களை வழங்குவது சாத்தியம் அற்றதாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டின் இறுதியில் முக்கியமாக பாரிஸில் உள்ள மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் நிறுவனங்களை மூட திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் காப்புறுதி தேவைகள் அனைத்தையும் லா ஷப்பல் கார்துனோர் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் நிறுவனத்தில் பூர்த்தி செய்யலாம். வீடு, வாகனம், வர்த்தகம், மருத்துவம், ஆயுள் காப்புறுதிகளுக்கு நாடுங்கள் ஸ்மார்ட் அஷு, ஸ்மார்ட் அசுரான்ஸ். டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. துர்கை ஆலயத்தில் பூசை செய்து நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, திருமணம், 60ஆம் கல்யாணம், பிறந்த நாள் வழிபாடு யாவற்றையும் நடத்திட துர்கா மண்டபம் வில்லியேலூபல். கோவிட்-19 எதிராக முதல் தடவையாக 50 மில்லியன் தடுப்பூசிகளின் மைல் கல்லை பிரான்ஸ் எட்டியுள்ளதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளார். தடுப்பூசி உயிர்களை காப்பாற்றுகிறது, வைரஸை கொல்லுகிறது என்றும் மேக்ரோ கூறியுள்ளார். பிரான்சில் கோவிட்-19 எதிராக தடுப்பூசி 50 மில்லியன் மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசி நடவடிக்கை 2020 டிசம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் மிக மந்தமான வேகத்திலேயே நடைபெற்று வந்தது. ஆனால் பிரான்ஸ் இன்று பரந்த அளவிலான தடுப்பூசி பாதுகாப்பு உள்ள நாடுகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. 8 மாத கால தடுப்பூசி நடவடிக்கையில் பலனாக 50 மில்லியன் மக்களை அது எட்டியிருக்கிறது. ஐரோப்பாவில் பிரான்ஸ் 6வது தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாடாக திகழ்கின்றது. நாட்டின் மக்கள் தொகையில் 70% முழுமையான தடுப்பூசியை பெற்றுள்ளனர். கோவிட்-19 பிரிட்டிஷ் அரசாங்கம் தடுப்பூசி செலுத்தப்பட்ட மக்களுக்கு பயண தடைகளை இப்பொழுது நீக்கி வருகின்றது, கட்டுப்பாடுகளை எளிதாக்குகின்றது. வெளிநாடுகளில் இருந்து இங்கிலாந்திற்கு செல்பவர்களுக்கான கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. அக்டோபர் 4 முதல் தளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படும். தடுப்பூசி செலுத்தப்பட்ட பயணிகள் இனி சிவப்பு பட்டியலில் இல்லாத நாடுகளை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் PCR ஆன்டிஜென் சோதனைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா மற்றும் போக்குவரத்து துறையால் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடுப்பூசி செலுத்தப்பட்ட இங்கிலாந்து பயணிகளுக்கான நுழைவு நிலைமைகளை தளர்த்துவதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை அன்று அறிவித்துள்ளது. இந்த தளர்வு தொடர்பான அறிவித்தலை பிரிட்டன் போக்குவரத்துத்துறை அமைச்சர் கிராண்ட் ஷாப்ஸ் வெளியிட்டுள்ளார். பாரிஸில் இருந்து லண்டனுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் பாரிஸில் PCR ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இனி இல்லை. இது அக்டோபர் 4 பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் லண்டனில் தங்கியிருக்கும் வேளையில் 2ஆம் நாள் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டனில் செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை 24 மணி நேரத்தில் 32,651 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார்கள். பிரிட்டனில் இதுவரை 73,71,301 பேர் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். கொரோனா தொற்றினால் செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை 24 மணி நேரத்தில் 178 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனில் இதுவரை 134,983 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். பிரிட்டனில் செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை 24 மணி நேரத்தில் 26,969 பேர் கொரோனா தொற்று நீங்கி வைத்தியமனைகளில் இருந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரை 59,34,018 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக 13,03,300 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக பிரிட்டன் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.
இனி பிரான்சில் கொரோனா தொற்று நிலவரத்தை அவதானிப்போம். பிரான்சில் செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை கொரோனா தொற்று தொடர்பான புள்ளி விவரத்தை சுகாதார திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி 24 மணி நேரத்தில் 66 பேரை கொரோனா தொற்று காபு கொண்டுள்ளது. செப்டம்பர் 17 வெள் ளிக்கிழமை 7373 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது கொரோனா தொற்று மிக மிக வேகமாக குறைவடைந்து வருகின்றது. கொரோனா தொற்று காரணமாக செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை 9070 பேர் வைத்தியமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 17 வெள்ளிக்கிழமை அன்று 24 மணி நேரத்தில் 391 தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் சேர்க்கப்பட்டனர். தீவிர சிகிச்சை பிரிவில் 1891 தொற்றாளர்கள் உயிருக்கு போராடி வருகின்றார்கள். 24 மணி நேரத்தில் 81 பேர் வைத்தியமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சேர்க்கப்பட்டார்கள். கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை 115,960 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை 24 மணி நேரத்தில் 17,525 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். 69,42,105 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். 66,12,964 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர்.